ஹாய் ஹாய், வெல்கம் டு கொடைவோ. நேற்றுக்கு உள்ள ட்ரை டவுட் க்வெஸ்டினோட ஆன்சர் வந்து இன்ஃபினைட் லூப். அதில் வந்து சியோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகி ஜீரோவே ஆகாது. ஏன்னா அதில் சி மைனஸ் மைனஸோ இல்லை சி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஒன் இல்லை அந்த மாதிரி எந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷனும் அங்கே இல்லை. ஸோ அப்படி இருக்கனால அந்த வைல் லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்ஃபினைட் டைம்ஸ் வரைக்கும் அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும், அது வந்து எண்டே ஆகாது. ஸோ அது வந்து ஒரு இன்ஃபினைட் லூப்க்கான எக்ஸாம்பிள். அந்த க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் வந்து 10 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம். ஏன்னா 30 divided by 3 வந்து 10. அடுத்து 10 divided by 3 பண்ணி அது 3 பிரிண்ட் பண்ணோம். அடுத்து 3 divided by 3 பண்ணி 1 பிரிண்ட் பண்ணோம். இந்த மாதிரி அது போய்கிட்டே இருக்கும், அது இன்ஃபினைட் லூப் நிற்காது. ஸோ இதுதான் வந்து நேத்திக்குள் ட்ரைட் அவுட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஸோ இந்த க்வெஸ்சனை கரெக்டாக ஆன்சர் பண்ண நிதிஷ்குமார் அண்ட் பிருத்விராஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஷவுட் அவுட். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற க்வெஸ்சன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, டிஃபைன் அப்படிங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி PROD அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுது, ரெண்டு ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்டிஜர்ஸை வாங்கி ஏ இன்ட்டு பி பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ இன்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூஸ் வச்சுருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 3 அண்ட் ஒய்யோட வேல்யூ 4. ஸோ இப்போ இந்த printf ஃபங்க்ஷனில் அந்த PROD அப்படிங்கிறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். PROD-ங்கிறதுல ரெண்டு வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கு, ஒன்று x+2 இன்னொன்று y-1. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னா, x+2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3. ஸோ 3+2 என்ன 5. y-1, ஒய்யோட வேல்யூ 4 இருக்கு, 4-1 பண்ணால் 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அந்த PROD அப்படிங்கிறது தரப்போகுது. ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 × 3 என்ன 15 தானே ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது, இதுக்கு ஆன்சர் 15 வரல. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்சஸை யூஸ் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கடுத்து அடிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வந்து இங்கே வந்து டேக் ஸ்பேஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறனால x+2, y-1 அப்படிங்கிறதுல எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 3 அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அண்ட் ஒய்க்கு பதிலாக 4 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஏ இன்ட்டு பியில் இது எழுதுனா 3+2 × 4-1. இதில் 2 × 4 நடுவில் இருக்குது, அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆகணும். ஏன் அப்படின்னா, அதுதான் மல்டிப்ளிகேஷன், அதுதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஏன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரன் ஆகும், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ரன் ஆனால 2 × 4 வந்து பண்ணுறோம், 2 × 4 பண்ணால் 8 வருது. ஸோ இப்போ இருக்கிற எக்ஸ்பிரஷன் என்னென்னா 3+8-1. ஸோ 3+8-1 3+8 வந்து 11, 11-1 வந்து 10. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து 10 அண்ட் நாட் 15. இப்போ நம்ம பார்த்த க்வெஸ்சனோட ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இங்கே இருக்குது. இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கோடைவோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சி-Aptitude வீடியோவில் நம்ம நாளைக்கு காலையில் 11 மணிக்கு பார்க்கலாம். அண்டில் தென், பை பை.